சோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வந்து ஒரு 8K டிவி வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். டேய் தெளிவா சொல்றா, Samsung Neo QLED 8K 65 இன்ச். ஆமா, சோ அந்த டிவி தான் இப்ப நமக்கு வந்திருக்கு. இத தான் இன்னைக்கு நாம பிரிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். அடுத்து பேசுவோம். நல்லா இருக்கு. என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் கிடைக்கும் போட்டிருக்காங்க. இதுக்கு சவுண்ட் பார்லாம் இருக்கு போல. இந்த சவுண்ட் பார் வந்து சில மாடல்ஸ் வாங்கையில வந்து அவங்க ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. தனியா தான் வாங்கணும். ஆமா, தனியா வாங்கணும். பட் இந்த டிவியோட காம்போவா வாங்கையில பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் வந்து கம்மியா கிடைக்கும். ஓகே, சோ அது வந்து அவங்க வெப்சைட்லயே நானுமே பார்த்தேன். சோ இது எதுக்குன்றது உங்களுக்கே தெரியும். அந்த மேட்டரையும் இதையும் கனெக்ட் பண்றதுக்கு. ஏனா டிவி தனியா இருக்கும், அந்த பாக்ஸ் தனியா இருக்கும், அத கனெக்ட் பண்ணாதான் வரும். சோ அதுக்கான ஒரு கேபிள் இங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சது இது பிஞ்சே போறதுக்கு வாய்ப்பு இல்லங்க. எலி கடிக்குமான்னு கூட தெரியலங்க. இங்க பாருங்கங்க, நல்லா கொடுத்திருக்காங்க, நல்ல குவாலிட்டியா. ரொம்ப ஸ்லிம்மா தெரியும். அப்புறம் அப்படியே எழுத எடுங்க. நான் சொன்னேன்ல நீயே வாய்ஸ் பண்ணிட்டு இருக்க. எடிட்டருக்கு ஒரு ஹிண்ட் குடுக்குறீங்க. அட பாவி, ஒரு மாசம் ஆகல இல்ல, அப்படி பார்த்தாலும் 27 நாள் தான ஆயிருக்கு. இல்லங்க, இந்த வீடியோ எடிட் முடிஞ்சு வர்றப்ப ஒரு மாசம் ஆயிரும்ல. சரி ரைட், நம்ம லாஸ்ட் ஜெனரேஷன் இந்த டிவியை வந்து நம்ம, ஐயோ இந்த டிவின்ற, இது மாதிரி டிவியை வந்து நம்ம வீடியோ பண்ணிருப்போம். ஆமா, அதுக்கும் இதுக்கும் என்ன புதுசா கொடுத்திருக்காங்க? இப்ப என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிவியே புதுசு தான். 8K டிவி, அப்புறம் AI டிவி. AI இரு இரு, எனக்கு அதே ரியாக்ஷன் தான். AI க்கு இதுல என்ன கொடுத்திருக்காங்க? AI க்கு முதல்ல ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. NQ8 இனிமே வரப்போறதை பயங்கரமானது. போன டைம் மோஷன் என்ஹான்சர் இருந்துச்சு, இப்ப AI சேர்த்துக்கிட்டீங்களா? இப்ப நீ என்ன சொன்ன? ஏய், மோஷன் என்ஹான்சர் சொன்னல்ல, அதுமா அவங்களே யோசிப்பாங்கல்ல, ஏதாவது வந்து புதுசா அவங்க யோசிச்ச மாதிரி தெரியல, இப்ப நீ யோசிச்ச மாதிரி இருக்கு. சரி, அது என்ன பண்ணும்? சோ இது என்ன பண்ணும் அப்படினா, இப்ப நீ ஒரு ফুটবল பாக்குறேன்னு வெச்சுக்கவே, அதுல வந்து இப்ப பாலை எத்தையில பார்த்தினா லைட்டா அந்த மோஷன் ஆகுமா? ஆமா, அந்த டிஸ்டார்ஷன் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி அந்த பாலை நல்ல தெளிவா தெரியற மாதிரி இந்த டிவி வந்து பண்ணி கொடுக்குமா? இப்ப எனக்கு ஒரு டவுட், இந்த கேம் விளையாடுறப்ப ফুটবল கிரிக்கெட் இந்த மாதிரி பாக்குறப்ப இந்த விஷயங்கள் வந்து ஓகே? கண்டிப்பா, ஏனா அது நல்ல ஸ்மூத்தரா தெரியும், அந்த ஃபீல் தெரியும். இப்ப நம்ம நார்மல் மூவி பாக்குறோம்னா 24 FPS தான் எடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி. அப்ப இந்த மாதிரி பண்ணும்போது அது ஒரு நாடகம்
ஸ்கிரீனும் பாக்குற மாதிரி ஃபீல் ஆகும். ரொம்ப ஷார்ப்னஸா தெரியாதா? அது இருக்கதான் செய்யும். அது சில பேருக்கு பிடிக்கும், அந்த ஸ்மூத்னஸா பாப்பாங்க. சில பேருக்கு அது பிடிக்காது. பிடிக்கலன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். சில படங்களுக்கு ஏத்தாப்புல அந்த மோட் ஆக்டிவேட் பண்றதுனா பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அது வந்து டிபெண்ட்ஸ். அடுத்து வந்து ரியல் டெப்த் என்ஹான்சர் ப்ரோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்ன பண்ணும் அப்படின்னா, டெப்த் என்ஹான்ஸ் பண்ணி நம்ம பாக்குற அந்த வீடியோல ஆப்ஜெக்ட் மட்டும் அப்படியே எடுத்து காட்டும், பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நல்லா தான் இருந்துச்சு, ஆனா எல்லா இடங்களும் இதை ஃபீல் பண்ண முடியலையே. ஓகே, வேற ஏதாவது சொல்லு. பான்டோன் வேலிடேஷன் இருக்கு. போன தடவை பார்த்தமே அதேதான், அதாவது ஸ்கின் டோன்ஸ் வந்து அக்யூரேட்டா காட்டும். அதான் அது போன தடவை பார்த்தோம். அந்த மேட்டர் இருக்கு. அதே மாதிரி ஏ கஸ்டமைசேஷன்ஸ் எல்லது கொடுத்திருக்கறான். அது என்னன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப செட்டிங்ஸ்ல போய் பார்த்தேன்னு இன்டெலிஜென்ட் மோட்னு ஒன்னு இருக்கும். இதை ஆன் பண்ணி விட்டுட்டு யூடியூப்ல போயிட்டோ இல்ல ஏதாவது ஒரு ஆப்புக்குள்ள போயிட்டு வீடியோ பிளே ஆகிட்டு இருக்கல பார்த்தேன்னு இங்க ஏ கஸ்டமைசேஷன் சொல்லி இந்த பிக்சர் மோட்ல வரும். இது என்ன அப்படின்னா, இப்ப நீ ஸ்போர்ட்ஸ் பாக்குற, மூவி பாக்குற, இல்ல ஜென்ரலா ஒரு சீன் பாக்குற அப்படின்னா, அது தனித்தனியா வந்து உன்னால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்ப ஒரு மூவியே பாக்குறேன்னு வச்சுக்கவேன், அது செட் மூவி சீன் அப்படின்னு கொடுத்தா அப்படின்னா, எவ்வளவு பிரைட்னஸ் வேணும், எந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் வேணும், எந்த மாதிரி கலர்ஸ் வேணும், கலர் டோன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் தனித்தனியா செட் பண்ணி வச்சுட்டு அப்படின்னா, இப்ப நீ ஒரு படம் பாக்கையில ஆட்டோமேட்டிக்கா அந்த சீனை டிடெக்ட் பண்ணி அந்த கஸ்டமைசேஷன் எல்லாமே அப்ளை ஆகும். அந்த அப்படியே நம்மளுக்கு ஏத்தாப்புல அந்த படத்தை வந்து அது மாதிரி ஸ்போர்ட்ஸ்னா, இது ஸ்போர்ட்ஸ் பாக்குறப்ப இந்த மாதிரி வரணும்னா அது அப்படி மாறிக்கிறோம். ஆமா, சோ அத வந்து ஏஐ பண்ணுதான். வாழ்த்துக்கள். அடுத்து கான்ட்ராஸ்ட் அதிகமா இருக்க இடத்துல பார்த்தனா அந்த டீடைல்ஸ் வந்து பெட்டரா காட்டுறது, கொஞ்சம் ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறதுக்காக குவாண்டம் மேட்ரிக்ஸ் டெக்னாலஜி ப்ரோ அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுவும் கிட்டத்தட்ட போன வட்டம் பார்த்த மாதிரியே தான் இருக்கும். சோ இத தவிர ஃபைனலா ஏஐ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேமிங் மோட், அதுலயும் இந்த டைம் வந்து ஏஐ வந்து இன்வால்வ் பண்ணிட்டாங்க. நான் சொல்றேன் அது ஏஐயா இல்லையான்றத நீயும் சொல்லு, நீங்களும் சொல்லுங்க. முதல்ல ஏஐ ஆட்டோ கேம் மோட்னு ஒண்ணு இருக்கு. இது லாஸ்ட் ஜெனரேஷன்ல ஆட்டோ கேம் மோட் இருந்துச்சு, இப்ப ஏஐ சேர்த்து. ஆமா, இது ஏஐ டிவில. இதுல என்ன அப்படின்னா, நீ கேமுக்குள்ள போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த கேம் மோட் வந்து செட் ஆகிக்கிறோம். இங்க நீ தனியா போய் ஆன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி கேமிங் மோட்ஸும் போன ஜெனரேஷனோட லைட்டா வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க போல. மோஷன் எக்ஸலரேட்டர் ப்ரோன்னு ஒண்ணு பார்த்தோமா, இங்க வந்து டர்போ பிளஸ் சொல்லி அப்கிரேட் பண்ணிருக்காங்க. என்னன்னா 4K 120Hz வரையும் நல்ல ஸ்மூத்தா அவனால கேம் விளையாட முடியும். ரெண்டாவது இந்த விர்ச்சுவல் எய்ம் பாயிண்ட், அது பார்த்திருப்போம் இல்லையா, மினி மேப் $1,000 to $1,500 அது போக ஸ்டீமோ எபிக்லோ கேம் இருந்தா தான் ப்ளே பண்ணவும் முடியும். அது நம்ம வாங்கி இருக்கணும். கரெக்ட், வாங்கி இருக்கணும். அதெல்லாம் பீட்டா வெர்ஷன்ல தான் இருக்கு. ஆமா, ஒன் ப்ளே வந்து பீட்டா வெர்ஷன்ல தான் இருக்கு. இதுக்கு நான் கன்சோலை வாங்கிட்டு போயிருவேனயா? அது ஓம்பாடு காசு இருந்தா வாங்கிக்க. பட் இந்த டிவில இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத தான் சொல்லிருக்கேன். அது ஃபியூச்சர்ல எப்படி மாறுது அப்படின்றத பாப்போம். இப்போதைக்கு இது பேசிக்கா தான் இருக்கு. அப்புறம் இந்த ஸ்பீக்கர் லாஸ்ட் ஜெனரேஷன் மாதிரியே இருக்கே, சவுண்ட் அப்படியே தான் இருக்கா? இல்ல, பார்க்க மட்டும் கிடையாது. வாட்ஸும் பார்த்தனா அதே 70 வாட்ஸ் டால்பி அட்மாஸ் இருக்கு, அந்த கியூ சிம்போனி டெக்னாலஜி, அதுக்கு அப்புறம் அந்த ஓடிஎஸ், ஆமா, ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங், அதை வந்து இந்த வட்டம் பிளஸ்ஸா மாத்திட்டாங்க. அடாப்டிவ் சவுண்ட்லாம் இருக்கு. இந்த எல்லாமே ஆல்மோஸ்ட் இங்க இருக்கிறதான். என்ன ஆடா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டிவ் வாய்ஸ் ஆம்பிளிஃபயர் ப்ரோ அப்படின்னு ஒன்று ஆடா இருக்கு. என்னன்னா, நம்ம ஒரு படம் பாக்குறோம், நல்ல பிஜிஎம் வந்து அதிகமா கேக்குது, வாய்ஸ் எல்லாம் சில நேரம் கம்மியா இருக்கும். அப்படிலாம் இல்லாம வாய்ஸ் நல்ல தெளிவா எடுத்து கொடுக்கும். அந்த சவுண்டுக்கு ஈக்குவலா வாய்ஸ் வந்துருமோ, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய சில விஷயங்கள் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. சவுண்டு நீங்க தான் சொல்லணும் எப்படி இருக்குன்னு. என்னையா இவ்வளவு நாள் கேட்டுட்டு போடுங்கன்ற மறுபடியும் இல்ல, தனியா நோட் பண்ணல, ரிவ்யூ பர்பஸோட நோட் பண்ணல. நம்ம ரிவ்யூ பர்பஸோட நோட் பண்றீங்களா? அரண்மனை 4 சாங் சவுண்ட் வைங்க ப்ரோ. அதானே, நீ உனக்கு எதுக்கு சவுண்ட்? நீ வீடியோ தானே பார்க்க போற. சவுண்ட் செக் பண்ணுங்க. பரவாயில்ல, போன ஜென்ரேஷனோட நல்லா தான் இருக்கு சவுண்ட். இல்லங்க, வீடியோவை சொல்லல, நான் ஆடியோ சொன்னேன், நல்லா தான் இருக்கு. வேற போன வட்டம் கிட்டத்தட்ட பார்த்த மாதிரியே தான் இன்ஃபினிட்டி 1 டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்களா? என்ன இன்ஃபினிட்டி 1 டிசைன், போன வட்டம் பார்த்த மாதிரி அப்படியே தான் இருக்கு எல்லாமே. அதான் நான் ஸ்டார்டிங்ல சொல்லி தான் நான் வந்தேன், போன வட்டம் பார்த்த மாதிரி தான். சோ இது வந்து இவங்க வந்து அப்படியே கொண்டு வராங்க. பெசல்ஸ் கம்மியா, நல்ல ஓரளவு ஸ்லிம்மா, இதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க. ரெண்டாவது இந்த சோலார் ரிமோட்டும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இது ஒரு பாசிட்டிவ். இது என்னதான் ஒரே மாதிரி இருந்தாலும் டைப் சில சார்ஜ் போடுறது, இந்த மாதிரி லைட் கிட்ட வச்சாலே ரிமோட் சார்ஜ் ஆகுது, இது எல்லாமே இருக்கு. கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தோம்ல, இந்த வட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது நம்ம யூசேஜை பொறுத்து தான், அது டிபெண்ட்ஸ்
மாறும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் முக்கியமா அந்த ஸ்மார்ட் திங்ஸ் ஆப் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வைப்போம்ல, அதே மாதிரி இதுலயும் பண்ண முடியும். கனெக்ட் பண்ணிட்டு ஐஓடி ப்ராடக்ட்ஸ் நீங்க கண்ட்ரோல் பண்ணா பண்ணலாம். அந்த மேல சாம்சங் ஏசி இருக்கா, அது நீங்க லைட்ஸ் ஃபேன் இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதுக்கு அடுத்து முக்கியமா இந்த டைம் ஒரு புதுசா பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் யோகா அப்படின்னு ஒன்று இன்ட்ரூஸ் பண்ணிருக்கேன். என்னங்க யோகா? யோகா வந்து இந்த டிவியை நம்மளுக்கு சொல்லி தரும். எப்படி? அதாவது தேர்ட் பார்ட்டியில அவங்க ஒரு ஸ்மார்ட் மேட் வந்து வைக்கிறாங்க, அதை வாங்கி இதில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க டிவியில வந்து எப்படி வந்து எக்ஸசைஸ் பண்ணும், யோகா பண்ணும், மெடிடேஷன் பண்ணும் அப்படின்ற கிளாஸ் எல்லாமே வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஃபாலோ பண்ணி அந்த எக்ஸசைஸ்லாம் நம்மளால பண்ணிக்கிற முடியும். நல்லா இருக்கேங்க. மேட் ஓகே, அதுல என்ன ஸ்மார்ட்? இது நான் வந்து ஈவென்ட்ல பார்த்தா அந்த மேட் வந்து வாங்க முடியல. ஜஸ்ட் அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு எக்ஸசைஸ் பண்றோமா, அந்த எக்ஸசைஸ் கரெக்டா நம்ம கை வைக்கிறோமா இல்ல கால் கரெக்டா வச்சிருக்கோமா, சோ கரெக்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படின்றத டிடெக்ட் பண்ணி அதுல எவ்வளவு கேலரி பர்ன் ஆகுது, எவ்வளவு நேரம் பண்ணிருக்கோம், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அது எல்லாமே ஒன் பை ஒன்னா சொல்லுது. அப்படியே ஃபாலோ பண்ணி நம்மளால ஈஸியா வந்து பண்ணிக்க முடியும். யோகா மாஸ்டர் வேலையெல்லாம் கழிவு பண்றீங்க. எப்படியே வருது அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நல்லா தான் இருந்துச்சு. பட் தனியா அந்த ஸ்மார்ட் மேட் வந்து இங்க வாங்க வேண்டியிருக்கும். அது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, அதை கூட சாட்சா போடுவோம். அது எப்படி ஒர்க் ஆகுது கூட செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான மேட்ரு உங்களுக்கும் தெரியும், ஓஎஸ் தானே, இந்த ஓஎஸ். சோ எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண டிவி எல்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓஎஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைசன் ஓஎஸ். பிகாஸ் இப்ப நான் இப்படி ஆன் பண்றேன், சாரி ஆஃப் பண்றேன் அப்படின்னா ஆன் பண்றதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஆமா, அந்த அளவுக்கு இருக்கும். யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்கும். ஃபீச்சர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. லைக் வந்து இதுலயே பாத்தீங்கன்னா சாம்சங் டிவி பிளஸ் ஒன்று இருக்கும். இதுக்குள்ள ஒரு இது காமனா நான் சொல்லிடுறேன், இது நம்மள மாதிரியான ஆட்களுக்கு அது யூஸ் இல்ல. இந்த மாதிரி ஃபீச்சர் எல்லாம் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு ஆபீஸ்ல, ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்ல, அந்த மாதிரி இடங்கள்ல மேபி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இடங்கள்ல மியூட்ல போட்டு நாலு இடத்துல நாலு நியூஸ், ஒரு சைடு வந்து நாடகம் அப்படிலாம் போட்டு இருப்பாங்க, மேபி அங்க யூஸ் ஆகும். அப்புறம் கேஷ் பண்றதா இருந்தாலும் ஏர்பிளே சப்போர்ட் இருக்கு, குரோம் கேஸ் சப்போர்ட் இருக்கு, நீங்க போனை வந்து கேஷ் பண்ணிக்க முடியும். அதையும் மல்டி விண்டோல யூஸ் பண்றதுனால நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அதை தவிர வந்து டிவி, நீ டிவியா மட்டும் ஏன் யூஸ் பண்ற, 65 இன்ச் டிவியா இருந்தாலும் நீ வந்து மானிட்டரா கூட யூஸ் பண்ணிக்க அப்படின்னு இல்ல இல்ல பக்கத்துல தூரமா வச்சு யூஸ் பண்றதுக்கு இந்த ப்ரிவியூ எல்லாம் பாப்பாங்கல்ல, அந்த மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்றதுக்காக இங்க மானிட்டர் மோட்னே தனியா ஒன்று இருக்கும். உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நீங்க மானிட்டரா யூஸ் பண்ணாலும் பண்ணிக்க முடியும். அண்ட் இதை தவிர செக்யூரிட்டிக்கு வந்து நாக் செக்யூரிட்டி இருக்கு. ஒரு நிமிஷம், டிவியில செக்யூரிட்டி வைக்கிற அளவு என்ன இருக்க போகுது? டிவிக்கு எல்லாம் கேமரா வைக்கிறாங்க, அந்த கேமரா வாங்கி யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த கேமரா ஆக்சஸ் பண்ணலாம், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுல கூட நாங்க செக்யூரா வச்சிருக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு நாக் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்களா. உங்க போன் கேமரா வந்து இங்க வந்து செல்பி கேமரா யூஸ் பண்ணி நீங்க வந்து இதுல வந்து கால் பேசிக்கிற முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இங்க இருக்கு. அப்புறம் அந்த ஸ்மார்ட் திங்ஸ் ஆப் சொன்னேன்ல, அது இந்த டிவியில யூஸ் பண்றதை தாண்டி நம்ம போன்ல யூஸ் பண்ணலாம்ல, அதுலயும் நிறைய ஃபீச்சர் வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. போன டைம் என்ன பார்த்தோம், ரிமோட்டா யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம்ல, இந்த டைம் வந்து நீங்க வந்து அந்த கேம் பேட் இருக்குல்ல, அந்த விர்ச்சுவல் கேம் பேடா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபுல் டிவியை கஸ்டமைஸ் பண்றது, கண்ட்ரோல் பண்றது அனைத்தும் போன் வழியாவே வந்து உங்களால பண்ணிக்கிற முடியும். விலை வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச வர ஒரு 3-3.5 லட்சம் நினைக்கிறேன். எக்ஸாக்டான பிரைஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன் பாருங்க. ஏன்னா 8K டிவி, அந்த 8K அதை வச்சுதான் வந்து இங்க வந்து பிரைஸ் வந்து கூடும். இப்ப நீங்க சொல்லுங்க, ஃபீச்சர்ஸ் கேட்டவர, டிவியை பார்த்தவர, ஒரு மாசம் லேட்டர்லாம் சொன்னீங்கல்ல, டிவி எப்படி இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா? எனக்கு லாஸ்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் அப்கிரேட் மாதிரி தான் தெரியுது. ஆனா என்ன அந்த AI, ஆனா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பேர் வச்சுக்கலாம். என்னங்க லேட்டஸ்ட்டுக்கு போகையில வந்து ஏதாவது வந்து அப்கிரேட் பண்ணுவாங்களா? மற்றபடி ஓவராலாக எனக்கு நல்லா இருக்கு. ஓவராலாக எனக்கு வந்து லுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்க்க அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ உள்ள இருக்க ஃபீச்சர்ஸையும் ஹார்ட்வேரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்டாக அப்கிரேட் பண்ணது ஓகே, ஓரளவு நல்லா தான் இருக்கு. இந்த ஃபீச்சர் இந்த கிளவுட் கேமிங்லாம் சொன்னாங்க, அதை நல்ல உருப்படியாக கொண்டு வந்து நல்ல லைவுக்குலாம் கொண்டு வந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். அதை தான் எனக்கு வந்து டிவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதானே, வேற என்ன பேசணும்? அதான் பாட்டை போட்டு விடுங்க, பாட்டை போட்டால் டான்ஸை போட்டு முடிச்சிடலான்றீங்களா? ப்ரோ டான்ஸ் ஆறு என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? நன்றி.